ஹலோ கை சீனிக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே த்ரீ டி கேர்ள் ஃப்ரெண்ட் எபிசோட் ஃபைவ் தான் மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வர ஒரு எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஹீரோ உக்கம் தெரிஞ்சு போயிடுது அந்த பையன் அதாவது அந்த ரூமரை பரப்புன பையன் வந்து நீ தானா அங்கே இருக்க அந்த சின்ன பொண்ணு சொல்லுது அண்ணா சாரி கேளுங்கண்ணா ஆனால் அதுக்குள்ளேயே அவன் பார்த்தா ஓடி போக ஆரம்பிக்கிறான் என்னால் சாரி கேட்க முடியாது நான் எதுக்கு சாரி கேட்கணும் நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி எல்லாமே சரியாயிடும் போய் போயின்னு இருக்க பார்த்தா அந்த பையன் முன்னாடி வந்து நிக்கிறான் ஏய் என்ன நினைச்சுட்டு இருக்க நான் வந்து சாரிலாம் உன்கிட்ட உங்ககிட்ட கேட்க மாட்டேன்டா நானும் எதிர்பார்க்கலையே இந்த மாதிரி நீ அதை சொல்லுவேன் ஆனா சொல்ல போனா அன்னைக்கு நந்த விஷயம் அது வந்து சும்மா ஒரு ஃபன்னு என்ன நினைச்சுன்னு இருக்க இந்த மாதிரி விஷயத்தை நீ ஒரு ஃபன்னு சொல்லி தப்பிச்சிக்கலான்னு பாக்குறியா இப்படி தப்பிச்சுக்கினா உண்டி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவனா இது வந்து சரியாயிடமா இப்படி இவங்கள பேசினு இருக்கும் போது அந்த பையனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வராங்க ஹேய் இவ வந்து உன்னோட ஃப்ரெண்டா என்ன நீ வந்து என்ன சொல்ல இருக்க இவன மாதிரி ஆளுங்களா என்னோட ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா என்ன வாய்ப்பே இல்ல சரி வாங்க நம்ம போலாம் இவன் வந்து உண்மையிலேயே கேடு கேட்ட வந்தாப்பா நெக்ஸ்ட் சீன்ல அங்க அவனும் போக ஆரம்பிக்க ஈட்ட வந்து கேக்குறான் இந்த மாதிரி நானும் கூட வரலாமா இல்ல இல்ல நீ வந்து வராத இல்ல நான் வந்து வருவேன் இப்படின்னு அவனும் வர ஆரம்பிக்க இத பாக்குற ஹீரோ அவங்க அங்க சொல்றான் என்ன நீ வந்து ஈட்டோ கூட தான் போவியா என்ன அவன் தான் நானும் வருவேன் இதனாலேயே அவங்க ரெண்டு பேருமே ஒட்டிக்கினு போக ஆரம்பிக்கிறாங்க அங்க ஹிக்காரும் சொல்றான் இந்த மாதிரி என்னால நம்பவே முடியல இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னு அதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு நெக்ஸ்ட் சீன்ல இப்படியே அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க அதை பத்தி தான் யோசனை இருக்காங்க வந்து ஃபர்ஸ்ட் அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அந்த பையன் தான் ரூமர் வந்து கலப்பி விட்டானே நான் வந்து எப்படி அவன் கிட்ட சொல்ல முடியும் என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த பையன் வந்து உன்ன லவ் பண்ணிருக்கான் அதனால அவனோட விஷயத்தெல்லாம் உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும் நான் வந்து அந்த விஷயத்துக்கு எல்லாம் கவலைப்படல அதான் நீ என் கூட இருக்கல அதுவே எனக்கு போதும் இது கேக்குற அவளும் கிட்ட வந்து காட்டி போச்சுன்னு சொல்றா ஐ லவ் யூ சுட்சும் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணலான்னு போவேன் இதையும் அவனோட பிரதர் வந்து பாத்துனாக்கான் டேய் நீ வந்து நேர கேட்ட நேரத்தில் யாரா வருவே ஆமா இப்போ நான் வந்து நிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஆயிரத்தி பிரச்சனை ஆல்ரெடி ஓடினு இருக்கு வெளியில உன்னை

ரொம்பவும் பிடிக்கும் அதை பத்தி கேட்கறதுக்குலாம் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி ஆன்சர் உனக்கு என்ன பிடிக்குமா என்ன நீங்க எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறீங்க ஹாடல்ஸ்னாலே நீங்க இப்பதான் இருப்பீங்களா என்ன எனக்கு வந்து அவ்வளவு ரொம்பவும் பிடிக்கும் இருந்தாலும் நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கேன் அதனால நான் இப்பதைக்கு அதுக்கெல்லாம் நான் தயாராவில நீ வந்து கண்டிப்பா வளர்ந்ததுக்கு நீ கூல் கிட்டா மாறுவேன் அப்படியே மனசுலயும் சொல்றா ஹிக்காரு மாதிரி நான் வெளியில சொல்ல ஏன்னா வெளியில சொன்னா அந்த பையன் வந்து ரொம்ப கோம் ஆயிடுவான்ல நெக்ஸ்ட்ல ஸ்கூல தான் காட்டுறாங்க அங்க ஹிக்காரு பயங்கரமா தொலை பண்ணிருக்காங்க அவன் பின்னாடி பேப்பர் எல்லாம் ஒட்டி கலாய்க்கிறாங்க இவன் வந்து ஒரு பெரிய பேர்டுன்னு அவன் மேல பொருளா தடிக்கிறாங்க இருந்தாலும் ஆளு கண்டுக்காம போயின்னு இருக்கானா திடீர்னு பார்த்தா ஒரு முட்டை வந்து தூக்கி அடிக்கிறாங்க அந்த முட்டையும் உடையுது இருந்தாலும் அது பாயில் ஆயிருக்கு இன்னது இது பாயில் எக்கா இப்படி ஒன்னும் யோசனை இருக்க அந்த பையனும் வந்து கேக்குறான் நீ வந்து எதிர்க்க மாட்டியா என்ன இவங்கள எல்லாமே தான் ஆரம்பிச்சது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்படி இவங்களும் பேசினு இருக்க பின்னாடி பார்த்தா அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துறாங்க என்ன இவன் கூட பேசினு இருக்க அப்பனா ஏதோ ஒரு விஷயத்த எங்க கிட்ட மறைக்கிற அதனை இதுக்கப்புறம் அவங்களும் அவங்க தப்பு தப்பா மிச்சு பத்தி பேச ஆரம்பிக்க இதனால அவனுக்கு கோவம் இதான் அங்க காலரை பூச்சி அடிக்கலான்னு வந்துருவான் வந்துருவான் ஆனா அதுக்குள்ளே ஹிகாரு வந்து சொல்றான் இந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த விதமான விஷயமும் இல்ல நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸும் இல்ல நெக்ஸ்ட் சீன்ல அவன் வெளியில வந்து அதே முட்டையே சாப்பிட இருக்கான் அவன் மண்டையில அச்சாங்களே அந்த முட்டை இது அவன் சாப்பிட இருக்கும் போது மிச்சு அவன் வந்து கேக்குறான் ஏய் நீ வந்து எதையும் கேட்க மாட்டிய அவங்க கிட்ட உன்னை வந்து இப்படி அவங்க புல்லிங் பண்ணிருக்காங்க நான் என்ன கேக்குறது இந்த உலகமே ஹன்ஃபேரான உலகம்தான் நான் சொல்ல வர்றது அது இல்ல இந்த மாதிரி உன்னை இப்படி புல்லிங் பண்றாங்க நீ வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்ல இருக்க ஓ இப்பதான் புரியுது உனக்கு வந்து அட்டென்ஷன் தேவை அதுக்காக தானே நீ என் கிட்ட சொல்ல நான் அதுக்காக ஒண்ணு இங்கே வந்து சொல்ல நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் உனக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் உனக்கு கிடைக்கும் ஆமாண்டா நீ வந்து சொல்லுவேன் ஏன்னா உனக்கு வந்து எல்லாமே நல்லா தான் நடக்குது ஆனால் எனக்கு எல்லாமே கெட்ட விஷயமா தான் நடக்குது இதுக்கு முன்னாடி நான் நடந்ததோட இப்போ நடக்குது இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை அதனால நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் உன்னோட லைஃப்பில் வந்து சில பேர் ஹாப்பினஸ் தருவாங்களே அதாவது உனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் எனக்கும் சில பல ரீசன்ஸ் இருக்கு நான் வந்து கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி நீ மணிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்லை இதில் ஈட்டோ ஒண்டி உள்ள இருக்கிறத ஆனால் நீ வந்து ஒரே ஒரு விஷயத்த எனக்காக பண்றியா என் வீட்டுக்கு வா இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அங்க உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நாங்க தான் விளையாட்டுக்கு போனோம் ஆனா இப்படி ஆகணும் எங்களுக்கு சத்தியமா தெரியாதுன்னு இது கேட்டக்கு தான் அவனுக்கே ஒரு ரிலீஃபா இருக்கு பரவாயில்ல இதுக்கு மேலே என்ன தப்பான பறவைகள் பாக்க மாட்டாங்களே அது ஒரு சந்தோஷம் தான் இதுக்கப்புறம் அவங்களும் போய் இருக்க அங்க ஈஷினோவோ வந்துன்னு இருக்கா மிக்ஸ்யா உன் நல்லா இவகிட்டே சொல்ல முடியுமா ஏன்னா இவ ஒரே ஒருத்தி தான் ஃபீமேல் ஃப்ரெண்டா இருக்கா எனக்கு இதனாலேயே அந்த பையனும் சொல்ல போக ஆனா அவ பார்த்தா ரொம்ப ஆர்வமா சொல்றான் என்னோட பேரு ஹிஷினோ நம்ம வேணா நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா நெக்ஸ்ட்ல இக்காரோ அங்க போயின்னு இருக்கும்போது தீரியா தனமா ஒரு பொண்ணு இடிச்சு வச்சிடறான் இதனால அவனோட புக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துது அங்க அந்த பொண்ணு ஏத்து தரான் ஆனா கடைசியில ஒரே ஒரு புக் கொண்டே அவளோட கையில இருக்கு இதையும் அவன் தள்ளான்னு பாக்குறான் ஆனா ஹிகாரு வந்து அதுக்குள்ள போயிட்டு இருக்கான் அங்க அந்த பொண்ணு பார்த்து சொல்றான் இவன் வந்து ரொம்பவும் கூலா இருக்கான் நெக்ஸ்ட் சீன்ல ஹிகாருவும் அந்த புக்கை தான் தேர்ந்து இருக்கான் ஐயையோ அந்த புக் எங்க போச்சு நான் இன்னுமோ அந்த புக்கை படிக்கலையே இப்படி அவனும் தேர்ந்து போது அந்த பொண்ணு அங்க புக் எத்தனை தரா ரொம்ப நன்றி இந்த புக்கை தந்ததுக்கு நான் இதை தான் எவ்வளவு நேரமா தின்னு தந்தேன் செம்பா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி அனிமே எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் என்ன சொல்றேன் நீங்க வச்சிருக்க அனிமே

ஹீரோவை ஓட ஆரம்பிச்சிடறா என்ன பொண்ணு இது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுக்கப்புறம் ஹீரோவும் நாளைக்கு நடக்க போற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்றா ஹிகாருவை நெக்ஸ்ட் சீன்ல நைட் ஆயிட்டு அந்த பெஸ்டிவலும் வந்தது இவங்களும் அந்த பெஸ்டிவல்ல ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க என்ஜாய் பண்ண இப்போதான் ஹிகாருவை சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பெஸ்டிவல்ல என்ஜாயே பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ஃபெஸ்டிவல்னாலே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பெஸ்டிவல் இருப்பாங்களா அவங்க கூட பேசுறது இன்டராக்ட் பண்றது நிறைய விஷயம் இருக்கும் அதனாலேயே நான் ஃபெஸ்டிவல் பக்கமே வர மாட்டேன் இதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுக்கினே போகும்போது இப்போதான் முன்னாடியே பாக்குறாங்க அந்த பையன் அவனோட அவரோட சிஸ்டரும் போயின்னு இருக்காங்க இதை பார்க்குற ஹிக்காரும் கேட்குறான் நான் வந்து ஒரு கொஷின் கேட்கணும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த பையனை பார்க்கும் போது உனக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆச்சா நீ வந்து என்ன சொல்கிற இதுக்கு என்ன மீனிங்கு அதாவது இவன் ஹார்ட்டாக இருக்கானா அதனால தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னா நீ வந்து என்ன சொல்கிற இந்த மாதிரி நான் எந்த மாதிரி பொண்ணுன்னு நீ நினச்சினிருக்க எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட பிடிக்காது இந்த மாதிரி நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ கேட்குறதே இல்லை இப்போல்லாம் எனக்கு வந்து லுக்ஸ் தான் மேட்ருனா இந்த மாதிரி நான் ஹார்ட்டான பசங்க கூட சுத்த மாட்டேன் சரி நான் வந்து இங்கிலேருந்து போகிறேன் அப்படின்னு கோவமாக போக ஆரம்பிச்சிடுறா நான் வந்து என்ன தப்பாக சொல்லிட்டேன் சில டைம் வந்து என்னால் சரியாக எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் சீன்ல ஹிக்கா ரூவாங்க ரொம்ப டென்ஷனா இருக்கான் ஏன்னா அவன் எவ்வளவுதான் ஹீரோவாக்கு மெசேஜ் பண்ணாலும் அவன் வந்து ரிப்ளை தரல ஆனா இப்படி இவனும் நடந்து போகும்போது தெரியாதனமா அந்த பொண்ணை இச்சிடுறான் அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது அதே ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுன்னு அவளும் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றான் இந்த மாதிரி என்னோட பேரு ஐடோ என்ன வந்து மன்னிச்சிருங்க நேத்து வந்து ஏதோ பல நாள் பழகின மாதிரி நான் பேசியிருப்பேன் ஆ இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி நேத்து என் கிட்ட ஃபேவரட்டான அனிமையை பத்தி தானே கேட்டேன் என்னோட ஃபேவரட்டான அனிமே மேஜிக்கல் கேர்ள் இசோமிச்சி சிம்பா இங்க வந்து உட்காருங்க உங்ககிட்ட நான் நிறைய விஷயத்த கேட்கணும் இல்ல இல்ல இந்த மாதிரி நான் வேற ஒத்தங்களை தேடி நடக்கேன் அதனால அப்புறமா நம்ம பேசலாமா அங்க அவனும் யோசிச்சு நடக்கான் இன்னமும் ஹீரோவா வந்து ஆளே காணும் அவன் தான் போனா இந்த சைடு அந்த பொண்ணு ஒரு பிளான் கேக்குறா இந்த மாதிரி நானும் மிக்சூரியாவையும் வெளில போறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா இல்ல நல்லா கொடுக்க முடியாது இந்த மாதிரி ஆளுங்களை நீ வயசா பாக்கணும் உன்னை போய் நான் கேட்க வந்த பத்தியா கிட்ட எப்போ நான் கேப்பா நீ வந்து எப்போ மிக்சியாவோட ஹார்ட்டா தெரியும் அப்போதான் அதுக்கும் மேல நீ பாப்புலர் ஆகணும் இதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கு வரான் அவனோட பெஞ்சு மேல யாரும் பிளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதையும் அவன் எத்துட்டு போக ஆரம்பிக்கிறான் சில பல பாச பசங்களும் பேச ஆரம்பிக்காங்க இந்த கிளாஸ்லயும் எந்த பொண்ணோட பிகர் வந்து சூப்பரா இருக்கும் ஐடோன்னு ஒரு பொண்ணு இருக்கும் பாத்தியா அதோட இதுதான் ஆனா அதுக்கு மத்த விஷயம் எல்லாம் வேஸ்ட்டுப்பா ஆனா அதுக்குள்ளேயே ஐடோவும் அங்க வந்துடுறா அங்க ஐடோ பார்த்தா அதெல்லாம் கண்டுக்காம இருக்கா அங்க பார்த்தா அவனும் அனிமையை பத்தி பேச ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தன இருக்க ஐடோக்கும் புரியுது ஓ செம்பாய் வந்து அப்போ பிரிட்டன் பண்றாரா இந்த மாதிரி அவங்கள கண்டுக்காத மாதிரி இதனாலேயே அவளுக்கும் புரியுதா இதனாலேயே அங்க அவளும் பேச ஆரம்பிக்கிறான் ஆனா அனிமையை பத்தி பேசினிருக்கும் போது திடீர்னு அவள் அழுவ ஆரம்பிச்சிடறா என்னால கட்டு பார்த்த முடியல செம்பாய் இந்த மாதிரி அவங்க எப்பயுமே என்ன இந்த மாதிரி தப்பு தப்பா பேசி நிற்பாங்க நீ வந்து அவங்கள பத்தி கவலைப்படாது இந்த இந்த ஃபிளவர்ஸ் இது வந்து என்னோட பென்சில் இருந்தது இதை வந்து நான் தூக்கி போடலாம் இருந்தேன் ஆனால் இப்போ நீ வச்சுக்கோ இதை என்னால் மற்றவங்களோட எமோஷனை புரிஞ்சிக்க முடியாது அதுக்கும் மேலே எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது என்ன நான் யாருக்கிட்ட க்ளோஸ் இருந்தாலும் நான் பாடி மேலே காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறது அது வந்து நல்ல விஷயம்னு எனக்கு தோணும் இப்படி சொல்லிட்டு ஆளவங்களேருந்து போயிடுறான் இருந்தாலும் இஷின்னு அவங்க வந்து பயங்கரமாக பலானு விட்டுறா நீ வந்து எப்படி இன்னொரு ஒரு பொண்ணுக்கு ஃப்ளவர்ஸை தர முடியும் ஆல்ரெடி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போது இதை கேட்குற ஆளவங்க சோகமாயிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான் போகும்போது ஹீரோவாவையும் அவன் சந்திக்கிறான் என்னை வந்து மன்னிச்சிருப்பா பண்ணுவேன் ஏன்னா நான் எப்பயுமே இப்போ தான் நான் வந்து மற்றவங்கள இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வச்சிடுவேன் சரி அதுதான் பிரச்சனைன்னா எனக்கு அது பிரச்சனை இல்லை அதுக்குள்ளேயே எங்கள் இக்காரவாக சொல்கிறேன் எனக்கு வந்து ஏதாச்சும் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிறது அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் எனக்கு அதனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன்னு உன்னாலே சொல்ல முடியுமா உனக்கே இந்த விஷயம் புரிய மாத்து இப்படி இவ சொல்றதோட இங்கே அந்த பேச முடியுது நான் சொன்ன மாதிரிதான் நான் சொன்ன மாதிரி அதுல கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும் ஸ்டோரி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது ஆறு மாசம் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு தானே நினைச்சுன்னு இருக்கீங்க இதுக்கு சீசன் டூ வேற இருக்கு டோட்டலா எபிசோட்ஸ் இந்த அனிமேக்கு அப்படி நீங்க சப்போர்ட்டை கொடுக்கறது பொறுத்து தான் இதுக்கு மேலேயும் எபிசோட்ஸ் வருமே ஸோ உங்களோட சப்போர்ட்டை லைக்ல காட்டுங்க ஒரு ஒன் கே மெம்பர்ஸ் வாட்ச் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பேர் ஆச்சு லைக் பண்ணுங்க சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சார் நர